ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் ஒரு எக்ஸலண்டான ஹைட் இன்க்ரீஸ் டெக்னிக் தான் வந்து எப்படி வீட்டிலே வந்து ட்ரை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுனா இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ப்ராக்டிக்கலாக கட் பண்ணியிருக்கேன் அதனால தான் இந்த மாதிரிலாம் இருக்குது ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் தட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு கன்வீனியன்ட்டான இடத்துல நான் வந்து வாலில் ஒட்டி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து மிரரில் கூட ஒட்டி வச்சுக்கலாம் இதில் நீங்க என்ன செய்யணும்னா நாலு சைடும் இந்த மாதிரி செலோ டேப்ஸ் வச்சு ஒட்டிட்டு நடுவுல வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு டாட் வந்து நீங்க இந்த நடுவுல இருக்கிற அந்த க்ரீன் கலர் டாட் தான் வந்து நமக்கு மெயின் நான் வந்து சுத்தி வரைஞ்சிருக்க அந்த ப்ரௌன் கலர் அந்த அவுட்டர் லேயர் வந்து நம் எதுக்குன்னா அந்த க்ரீன் கலரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் அந்த அவுட்டர் லேயர் டிரா பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் க்ரீன் கலர் டாட் முடியும்னா நீங்க இந்த அவுட்டர்லேயே டிரா பண்ணணும்னு அவசியம் இல்லை இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம் ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல எஃபெக்டிவான ஒரு எக்ஸசைஸ் இது வந்து என்ன பண்ணும்னா நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குல்ல அதை வந்து ஒர்க் பண்ண வைக்கும் இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க வந்து கரெக்டாக வந்து உட்காந்துக்கணும் எப்படின்னா இப்போ வந்து இந்த ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் இருக்குன்னா நீங்க நடுவுல இங்கே தானே பொட்டு வைப்பீங்க நீங்க எங்க பொட்டு வைக்கிறீங்களோ அந்த இடமும் இந்ததும் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் நீங்க உட்காந்துருக்க அந்த இடமும் இந்ததும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் இது ஆக்சுவலா அவங்க பொட்டு இருக்கிற இடத்துல வந்து நிக்கிற மாதிரி நீங்க கரெக்டான பொசிஷன்ல உட்காந்துக்கணும் அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க ஸ்கேல் வச்சுட்டு கரெக்டா வந்து இந்த நடுவுல இருக்கிற டாட்ல வந்து அளவு வச்சுக்கோங்க வச்சுட்டு இதோட எண்டு இருக்குல்ல இந்த எண்டு நமக்கு இப்போ கேமரால தெரியுதுல அந்த எண் வந்து உங்களோட ரெண்டு புருவத்துக்கும் நடுவுல இருக்கிற இடத்துல வந்து நீங்க வந்து வச்சுக்கோங்க அப்படி வச்சு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா தெரியும் அந்த பொட்டு வைக்கிற இடமும் இதுவும் வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த பொசிஷன்ல வந்து உட்காந்துக்கலாம் அதனால கூடவே ஒரு ஸ்கேலு வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்க என்ன செய்யணும்னா ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்க இத பார்த்துட்டே இருக்கணும் அந்த கரெக்ட் பொசிஷன்ல உட்காந்துட்டு யூ ஹாவ் டு சீ திஸ் நீங்க வந்து கண்ணை வந்து சிமிட்டாம பார்க்கணும் இப்படி வந்து விரிச்சு வச்சுட்டே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்க்கணும் யா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாராலையும் அப்படி பண்ண முடியாது நிறைய டைம்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த கண்ணிமைகள் வந்து பிளிங்க் ஆகதா செய்யும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தடுத்து வர டைம் வந்து நீங்க பிளிங்க் பண்ண பண்ணாத அளவுக்கு வந்து உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் கண்டிப்பா உங்களால பண்ண முடியும் நீங்க வந்து அதை பா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்துட்டே இருங்க அது வந்து எப்படி டைமிங் தெரியும் அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல ஒன்று நடக்கும் அது இருந்தால் நான் சொல்றேன் அப்புறமா நீங்க வந்து அலாம் வைக்கக்கூடாது ஸ்ட்ரிக்ட்லி நீங்க வந்து அலாம் செட் பண்ணாதீங்க ஃபைவ் மினிட்ஸ்னால் கரெக்டாக வைக்கணுங்கிறதுக்காக நீங்க வந்து அலாம் செட் பண்ணீங்கன்னா அப்புறம் நம்ம இப்போ பண்ற எக்ஸசைஸ்க்கே வந்து அது வேல்யூ இல்லாம போயிடும் ஸோ நீங்க வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா உங்களுக்கு வந்து இந்த டாட் இருக்குல்ல இந்த டாட் குள்ள இருந்து நம்ம டார்ச் லைட் அடிச்சோம்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கா ஒயிட் கலர்ல வந்து இந்த மாதிரி நம்ம டார்ச் லைட் அடிச்சோம்னா தெரியுதுல இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்னா இந்த டாட் குள்ள இருந்து வந்து இந்த மாதிரி ரவுண்டா தெரியும் இவ்வளவு பெருசா இல்ல நீங்க எந்த அளவுக்கு டாட் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் கலர்ல இதே மாதிரி தெரியும் அதுக்காக தான் நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த ஒயிட் கலர் உங்களுக்கு எப்படி தெரியுதோ இதே மாதிரி பியூரா ஒயிட் கலர் டாட் வந்து உங்களுக்கு வந்து இதுக்குள்ள இருந்து வெளியேறது உங்களால் பார்க்க முடியும் இப்படி சைடில் போகும் இப்படி வரும் இப்படி இப்படி போயிட்டே இருக்கும் அந்த ஒயிட் கலர் டாட் வந்துருச்சு அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கே தெரியும் அந்த ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்படிலாம் வரதை வச்சு யாராச்சும் ஃப்ளாஷ் அடிக்கிறாங்களான்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் டாட் தெரியும் இப்போ நம்ம டார்ச் லைட் எப்படி தெரியுதோ அதே மாதிரி தான் தெரியும் இதுலேருந்து கரெக்டாக அது வெளியேறும் அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அப்படின்னா அவங்க எக்ஸசைஸ் வந்து ஒர்க்கிங்னா அர்த்தம் நீங்கள் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் இப்படி வரும் இப்படி வரும் இப்படி வந்து ஃபுல்லாக வரும் அப்படியே நீங்கள் பிளிங்க் பண்ணிட்டீங்கன்னா மறைஞ்சிட்ட மாதிரி ஆயிரும் அதனால மோரோவர் நீங்கள் பிளிங்க் பண்ண முடியாத அளவுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா உங்க கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த ரவுண்டா ஒயிட் கலர் டாட் தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்க கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த விரல் இருக்குல்ல உங்களோட நெத்தி பொட்டு இருக்குல்ல அந்த இடத்துல இப்படி வந்து நல்லா அழுத்தமா பிடிச்சிக்கோங்க கண்ணை மூடிட்டு டூ மினிட்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோங்க கண்ணை மூடிட்டு டூ மினிட்ஸ் வந்து நீங்க வந்து நீங்க என்ன பார்த்தீங்களோ நீங்க ஒயிட் கலர் டாட் பாப்பீங்க அந்த ஒயிட் கலர் டாட்டையும் ஆர் இதையும் நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கண்ணை மூடிட்டு டூ மினிட்ஸ் வந்து உங்க நெத்தி போட்டுல இப்படி வச்சுட்டு யூ ஹாவ் டு திங்க் தட் நீங்க அதை நினைச்சிட்டே இருக்கணும் நினைச்சிட்டு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் இதை வந்து நீங்க வந்து டெய்லி ட்வைஸ் பண்ணணும் மார்னிங் ஒரு தடவை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணணும் அப்புறம் ஒன் மோர் திங் நீங்க வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா தூக்க வரும் நீங்க பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து நல்லா டயர்டா தெரியுற மாதிரி இருக்கும் நல்லா தூங்குவீங்க அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக ஸ்லீப்பிங் பேட்டர்ன்லாம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் ஹைட் இன்க்ரீஸ்க்கு வந்து நல்லா தூக்கம் வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா தூங்குவீங்க ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டே எந்த பிரச்சனையுமே இருக்காது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டூ மந்த்ஸில் வந்து உங்களுக்கு ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது உங்களுக்கு ஈஸியா தெரியும் இப்போ வந்து நீங்க டீனேஜர் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒன் மந்த்லேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆனா கண்டிப்பா நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் நீங்க வந்து ஃபஸ்ட் டே மட்டும்தான் நல்லா தூங்குவீங்க அதுக்கடுத்த நாள் வந்து மார்னிங் ஒரு தடவை நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே நார்மலா எந்த விதமான டிஸ்டர்பிங் பேட்டர்னும் இல்லாம நல்லா தூங்குவீங்க அதுக்கப்புறம் நல்லா வந்து உங்கள் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் ஒருவேளை நீங்கள் வந்து ட்வெண்ட்டி பிளஸ் ஏஜ் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன் அந்த மாதிரி இயர்லி டுவெண்ட்டீஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து இது ஒர்க்கிங் எக்ஸசைஸ் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் ஒன் மோர் திங் இதுக்கு வந்து நம்ம வந்து ஹண்ட்ரட்க்கு சிக்ஸ்டி மார்க்ஸ் கொடுக்கலாம் பேலன்ஸ் ஃபார்ட்டி மார்க்ஸ் வந்து உங்களோட ஜம்பிங் ஸ்ட்ரெட்சிங் ஹேங்கிங் அது அதுலயும் தான் இருக்கு அப்போ நாங்கள் அதையே பண்ணிட்டு போயிருவோம் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க சிக்ஸ் மந்த்ஸில் வந்து நீங்க போடுற ஹார்ட் ஒர்க் வந்து நீங்க டூ ஆர் த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து உங்களோட டிசைர்ட் ரிசல்ட்டை வந்து நீங்க அச்சீவ் பண்ணிரலாம் இது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் வந்து உங்கள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ்லாம் முக்கியம் ஈஸியான ஒரு ஃபைவ் சிம்பிள் எக்ஸசைசஸோட நேம்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் கமெண்ட் செக்ஷன்லயும் கொடுக்குறேன் அதனால அதையும் வந்து பாத்துக்கோங்க நல்லா ஸ்கிப்பிங் பண்ணுங்க ஜம்ப் பண்ணுங்க ஹேங் பண்ணுங்கள் நல்லா நல்லா ஒரு ரெண்டு சிம்பிளான ரெண்டு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் வந்து பண்ணுங்கள் இது வந்து டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு எக்ஸசைஸ் பண்ணணும் ப்ளஸ் இது டூ டைம்ஸ் பண்ணும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டூ மந்த்ஸ்லேயே ரிசல்ட் தெரியும் நீங்கள் வந்து கீழே வந்து அப்டேட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹைட்டை வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு இருக்கீங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டூ ஆர் த்ரீ மந்த்ஸில் வந்து கண்டிப்பாக எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் டால் ஆகிருப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி